பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மே மாதத்தில் தேவனுடைய வாக்கு தத்தத்தை உங்களோடு சொல்லுகிறதுல பேசுகிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஹலலூயா. கர்த்தர் கடந்த 4 மாதங்களாய் அவருடைய வாக்கு தத்த வார்த்தைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வந்தார். இந்த மே மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹலலூயா, ஆமென். இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை பார்ப்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று. ஹலலூயா. இன்றைக்கும் கர்த்தர் அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பயங்கரமான காரியங்களை இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய எதிர்காலத்தில் அவர் செய்ய போகிறார். இந்த வாக்கு தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கொடுத்த வாக்கு தத்தம். ஹலலூயா. நான் என்ன செய்ய போறேன்னா, எந்த ஜாதிகளும் இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை பார்த்திருக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது என்று சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களிடத்தில் வித்தியாசமாய், விசேஷித்த விதமாய் நான் அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போகிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார், இதே வாக்கு தத்தம். அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ண போகிறார். இந்த மே மாதத்தில் கர்த்தர் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக உன்னோடு கூட இருந்து அவர் செய்ய போகிறார். ஏமேன். ஹாலலூயா. அது மட்டுமல்ல, கடைசி வார்த்தை பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். உங்களுடைய கண்கள் காணாத, உங்களுடைய காது கேளாத, உங்களுடைய இருதயத்தில் தோன்றாத பயங்கரமான காரியங்களை, பயங்கரமான அற்புதங்களை, பயங்கரமான மகிமையான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹாலலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்பவே நடக்கும். ஹாலலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அப்படியே நடக்கும். ஹாலலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது வனாந்தரத்தில் எவ்வளோ அழகாக நடத்தினார் பாருங்க. வனாந்தரத்தில் தண்ணீர் வர முடியுமா? வனாந்தரத்தில் அப்பத்தாலும் காடைகளாலும் அவர்களை போஷித்தார். ஹாலலூயா. வனாந்தரத்தில் எவ்வளவு அழகாக நடத்தினார். அவர்களுடைய பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, அவர்களுடைய வஸ்திரமும் என்ன செய்யவில்லையாம், பழையதாய் போகவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறார். அவ்வளவு அழகாக கர்த்தர் நடத்தி வந்தார். மற்ற ஜாதிகள், மற்ற ஜனங்கள், ஐயோ இவர்களுடைய தேவன் மிகவும் பயங்கரமான காரியங்களை இவர்களுக்கு செய்திருக்கிறார். அவர்களுக்கு முன்பதாக செங்கடலை இரண்டாக பிளந்து அற்புதங்களை செய்திருக்கிறார். கண்மலையிலிருந்து தண்ணீரை ஓடி வர செய்திருக்கிறார். அவருடைய மாறா என்ற நீரை தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியங்கள் பாருங்க. எதிர்த்து யாரெல்லாம் வந்தார்களோ, பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் கொன்று குவித்து இவர்களுக்கு முன்பதாக ஆலோலி அவர்களை எல்லாரையும் அழித்து இவர்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்பதாய் பயங்கரமான காரியங்களை செய்து, அற்புதங்களை செய்து இவர்களுடைய தேவன் மிகவும் பயங்கரமான காரியங்களை இவர்களுக்கு செய்தார். அவர்கள் எல்லாரும், மற்ற ஜனங்கள் எல்லாரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் தேவனை கண்டு பயப்படத்தக்க விதமாய் அற்புதங்களை செய்தார். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதை அப்படிதான் செய்ய போகிறார். மற்ற மக்கள், உங்களை பார்க்கிற ஜனங்கள், உங்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் என் தேவன் பயங்கரமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கும் பொழுது இப்பொழுதே பயங்கரமான காரியம் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிறது. ஹலலூயா, ஹலலூயா. ஆகவே இந்த வார்த்தை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் பயங்கர காரியங்களை செய்ய போறீங்க, எந்த ஜனத்துக்கு செய்யப்படாத அதிசயங்களை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி என்று சொல்லி வாக்கு தத்தத்தை பிடித்து செவீங்க. இந்த மாதம் நிச்சயமா நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. பயங்கரமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஆமென். இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி செவிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தையின் படியே, உம்முடைய வாக்கு தத்தத்தின் படியே இஸ்ரவேல்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை நீ செய்து பிள்ளைகளை நீ நடத்த போகிறபடியால் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த மே மாதம் இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் பயங்கரமான காரியங்களை செய்வீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென்.